உலகில் உள்ள ஒரு மர்மமான ஸ்தலம் மற்றும் இந்துத்துவ வரலாற்றுடன் தொடர்புடைய ஆச்சரியம் நிறைந்த இடமான அமெரிக்காவில் உள்ள ஆரிகன் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீயந்திர உருவப்படத்தின் கதையை பற்றி தாங்க இப்போ நாம் பார்க்க போகிறோம். 1990 செப்டம்பர் மாதம் 12 அன்று பாய்ஸ் டிவி நிலையம் ஆனது ஸ்டீன்ஸ் மலையின் கிழக்கு பகுதியில் மற்றும் அமெரிக்காவின் ஆரிகன் மாநிலம் பர்ன்ஸ் நகரத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 70 மைல் தூரத்தில் 4 மைல் அகலம் கொண்டு அமைந்துள்ள ஒரு உலர் ஏரி படுக்கையில் அமைந்துள்ள ராட்சத உருவப்படத்தினை பற்றிய கதையை ஒளிபரப்பியது. விரைவில் இந்த ராட்சத உருவப்படமானது திடமான இந்து தியான சாதனமாக உள்ள ஸ்ரீயந்திரத்தின் வடிவமாகவும் அதன் விகிதத்தில் ஒத்ததாகவும் அதன் வடிவியல் பண்புக்கூடுகளிலும் நன்கு அறியப்பட்டதாகவும் அறியப்பட்டது. இந்த சின்னமானது சுமார் 4 மைலுக்கு மேல் நீளம் கொண்டதாகவும் மற்றும் 13.3 மைல் கோடுகள் கொண்டதாகவும் 3 அங்குல ஆழத்தின் கடினமானதாகவும் மற்றும் 10 அங்குல அகலம் கொண்டதாகவும் இருந்தது. இந்த தளத்திற்கு அருகே எங்கும் எந்த டயர் தடங்களும் மற்றும் மனிதனுடைய கால் தடங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அமெரிக்காவின் லோவா மாநிலத்தை சேர்ந்த 5 கலைஞர்கள் கொண்ட ஒரு குழுவினர் இந்த சின்னத்தின் தோற்றத்திற்காக பொறுப்பேற்றனர் மற்றும் அவர்கள் 9 நாட்கள் காலத்தில் தோட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய இழுவை யந்திரங்களை கொண்டு இந்த ஒட்டுமொத்த வடிவமைப்பை செதுக்கியதாக கூறினர். ஆனால் அந்த ஸ்தலத்திற்கு மேல் பறந்து கொண்டிருந்த விமானிகளும் அல்லது வேறு எவரும் இந்த கட்டுமான வடிவம் அமைக்கப்படும் நிலையை காணவில்லை என்றனர். இன்டர்நேஷனல் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் ரூம்ஸ் அலையன்ஸ் ICCRA என்ற அமைப்பின் உருவாக்கம் வரிசையின் பகுப்பாய்வின்படி மண் அகற்றப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியது. அதே நேரத்தில் கலைஞர்களின் தோட்ட விவசாயம் அல்லது கலப்பை முறையானது அவர்கள் உழுந்த இடத்திலிருந்து இருபுறமும் தங்கள் ஆர்ப்பாட்ட கோடுகளை தாண்டி சிறு துருவங்களை குவித்திருக்கும் என ICCRA கூறியது. இடஹோ ஏர் நேஷனல் கார்ட்ஸ் பைலட் லெப்டினன்ட் பில் மில்லர் என்பவர் 1990 ஆகஸ்ட் மாதம் 10 அன்று விமானத்தில் பறந்து கொண்டிருந்த பொழுது அந்த வடிவமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. சுவாரஸ்யமாக ஸ்ரீயந்திரத்தின் மேலே உள்ள வானத்தின் வழியானது இடஹோ ஏர் நேஷனல் கார்ட்ஸ் பைலட் பயிற்சி பகுதியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இடஹோ தேசிய காவல்துறையின் மற்ற விமானங்களிலும் இந்த உருவாக்கம் உருவாக்கப்பட்டதற்கான தடயங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இந்த உருவாக்கமானது திடீரென ஒரு நாள் காலையில் தோன்றியது குறிப்பிடத்தக்கது. 2 ஆராய்ச்சியாளர்கள் டான் நியூமேன் மற்றும் ஆலன் டெக்கர் ஆகியோர் 1990 செப்டம்பர் மாதம் 15 அன்று அந்த இடத்திற்கு விஜயம் செய்தனர். அவர்களின் ஆராய்ச்சியின்படி இந்த உலர் ஏரி படுக்கையானது 3 அங்குலத்திற்கு தோண்டப்பட்டதன் மூலம் இந்த வடிவமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் மேலும் அந்த பகுதி குறிப்பிடத்தக்க வகையில் டயர் டிராக்குகள் அல்லது பாதச்சுவடுகள் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தனர். அவர்களுடைய சொந்த டிராக்டரின் தடங்கள் உலர் ஏரி படுக்கையின் மேல் பரப்பில் 4 அங்குலம் ஆழம் கொண்ட தடயம் விட்டுள்ளது என்றாலும் மேலும் விசாரணைக்கு பின்னர் அவர்களது சக ஊழியரான ஜிம் டர்டாஃப் இது குறித்து UFO மேகசினுக்கு கதை எழுதினார். ஒரு வருடத்திற்கு பிறகு டர்டாஃப் அவர்கள் போர்ட்லாண்ட் UFO குழுமத்தின் தலைவரான ஜெனிஃபர் பிரவுன் ஜேக்கப்ஸ் இடமிருந்து இந்த இடத்தை பற்றி மேலும் தெரிந்து கொண்டார். அதே சமயத்தில் இவர்கள் இருவரும் இந்த இடத்தின் காட்சியை பார்வையிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் இந்த உலர் ஏரி படுக்கையின் அருகில் உள்ள ஆல்வர்ட் டெசர்டின் மேற்கு விளம்பில் உள்ள விமானக்குழு முகாமில் தங்கியிருந்தனர். அதே நேரத்தில் மிகவும் பொருத்தமற்ற முறையில் மற்றொரு மாநிலத்தின் வயது முதிர்ந்த நிலையில் நல்ல உடைகளை அணிந்திருந்த சில ஆண்கள் ஆராய்ச்சியாளர்கள் வியக்கத்தக்க வண்ணம் இந்த வடிவமைப்பிற்கு அவர்கள் பொறுப்பு என்று பொதுமக்களை நம்ப செய்து வந்தனர். ஸ்ரீயந்திரமானது அதன் வடிவமைப்பில் சிக்கலான தன்மை மற்றும் சமச்சீர் அளவு ஆகியவற்றை கொண்டது. அதன் வடிவமைப்பை மீண்டும் காகிதத்தில் உருவாக்குவது கூட மிகவும் கடினமாகும். ஆரிகன் பகுதியில் உள்ள உலரேறி படுக்கையின் மீது மிக கடினமான மற்றும் சிக்கலான இந்த பெரிய ஸ்ரீயந்திரத்தில் உள்ள கோடுகள் உருவாக்கியிருக்கும் வடிவத்தினை தரையில் நின்று கொண்டு புரிந்து கொள்ள இயலாது. உண்மையில் சில 1000 அடி உயரத்தில் இருந்து பார்க்கும் போது மட்டுமே அதன் முழு வடிவம் காணப்படும். இதுவே இந்த ராட்சத வடிவமைப்பானது மனிதனால் உருவாக்கப்படவில்லை என்பதற்கு சிறந்த சான்றாகும். விமானக்குழு முகாமில் தங்கியிருந்த டான் நியூமேன் மற்றும் ஆலன் டெக்கர் அவர்கள் இருவரும்
ஜூலை மாதம் 5 அல்லது 6 தேதி மாலை 10 மணி அளவில் இந்த இடத்தினை பார்வையிட்டனர். அப்பொழுது சோடியம் நீராவி விளக்குகளின் நிறத்தினை ஒத்தாற்போல் மூன்று பிரகாசமான விளக்குகள் வடகிழக்கு திசையை நோக்கி உச்சியை கொண்டிருக்கும் ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கியுள்ளது. இந்த வியூகமானது 3 டிகிரி அகலத்தினை கொண்டு 10 நிமிடங்கள் நீடித்துள்ளது. அப்பொழுது அவர்கள் அதை பற்றி ஆழமாக சிந்திக்கவில்லை. சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்த வழியில் பார்த்தபொழுது விளக்குகள் மறைந்துவிட்டன. இருப்பினும் விளக்குகள் இருந்த இடத்தில் ஒரு சிறிய வித்தியாசமான மேகக்கூட்டத்தை அவர்கள் கவனித்தனர். அந்த மேகங்களின் விரிவாக்கமாக 2.5 மணி மற்றும் 8.5 மணியினை குறிப்பிடும் இணை எடுப்புகளாக முறையே ஒட்டுமொத்தமாக 12 டிகிரி கொண்டு இருந்தது. 8 மைல் தூரமும் 15 டிகிரி அடிவாரத்திற்கு மேலேயும் அதன் இடத்தை அவர்கள் மதிப்பிட்டனர். எந்த சலனமும் இல்லாத மேகமானது உலர்ந்த ஏரி படுக்கைக்கு நேரடியாக மேலே இருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் நிலையான மேகத்தினை கண்டார்கள். சாட்சி கணக்குகளின் காரணமாக இந்த பார்வை ஒரு அடையாளமற்றதாக வகைப்படுத்தப்பட்டது. இந்த உருவப்படமானது கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 40 நாட்களுக்கு பிறகு பில் விதர்ஸ்பூன் என்பவரின் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவானது இந்த பிக்டோகிராஃப் அதாவது இந்த உருவப்படத்தை 10 நாட்களுக்கு மேலாக உலர் ஏரி படுக்கையின் மீது ஒரு கலப்பை போல் இருக்கும் தோட்டத்தை பயிர் செய்யும் எந்திரத்தை கொண்டு இழுத்து உருவாக்கியதாக கூறினார். அவர்கள் அந்த ஸ்தலத்தை அதன் அழகு மற்றும் தொலைதூரத்திற்காக தேர்ந்தெடுத்ததாக தெரிவித்தனர். உருவப்படத்தின் வடிவமைப்பானது நவீன இயந்திரங்கள் அல்லது கருவிகள் இல்லாமல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் பில் மற்றும் அவரது குழு அவர்களுடைய படைப்பாற்றலின் முன்னேற்ற ஆதாரங்களை வழங்க தவறிவிட்டனர். இந்த யந்திரத்தை பில் மற்றும் அவரது குழுமம் உருவாக்கியதை நிரூபிக்கும் வண்ணம் செயல் விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அதற்காக வேறு நிலமும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த குழுமத்தால் பெரும் முயற்சிக்கு பின்னும் அந்த வறண்ட பூமியை அரை அங்குலம் ஆழத்திற்கு மட்டுமே துளைக்க முடிந்தது. அது மட்டுமின்றி அவர்கள் செதுக்கிய கோட்டுகளின் 2 பக்கங்களும் சீரற்றதாக இருந்தது. இப்படி இருக்க பில் மற்றும் அவருடைய குழுமமானது இந்த ஸ்ரீ யந்திரத்தின் பிரம்மாண்ட உருவப்படத்தை உருவாக்கவில்லை என்பது ஊர்ஜிதமானது. பில் மற்றும் அவருடைய குழுமம் அவர்களை நிரூபிப்பதற்கு உருவாக்கிய ஸ்ரீ யந்திரத்தை உருவாக்கியதை தொடர்ந்து 2 வருடங்களுக்கு பில் அந்த ஸ்தலத்தை கண்காணித்து அதனை பற்றி ஆர்ட் ஆஸ் டெக்னாலஜி ஆரிகன் டெசர்ட் ஸ்ரீ யந்திரா என்ற கட்டுரையை எழுதினார். பில் விதர்ஸ்பூன் அவர்கள் அவருடைய கட்டுரையான ஆர்ட் ஆஸ் டெக்னாலஜி ஆரிகன் டெசர்ட் ஸ்ரீ யந்திராவில் குறிப்பிட்டுள்ளதாவது வடிவமைப்பு முடிந்தவுடன் விரைவில் பள்ளத்தாக்கின் தட்பவெப்பநிலை மாறியதாகவும் மற்றும் வடிவமைப்பு முடிந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு மழை தொடர்ந்து விழுந்ததாகவும் குறிப்பாக மின்னலும் மழையும் அவர்கள் புதியதாக உருவாக்கிய உருப்படம் அமையப்பட்ட அந்த சிறிய பள்ளத்தாக்கிற்கு மட்டும் வரையறுக்கப்பட்டதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பள்ளத்தாக்கின் மழைப்பொழிவில் தொடர்ச்சியான அதிகரிப்பு மற்றும் அதிகரித்து வரும் தாவர வளர்ச்சியும் பல தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் தொகை என்றும் இல்லாத அளவிற்கு பசுமையாக மாறியதாகவும் சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு அந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் மனோநிலை மற்றும் ஒற்றுமை உணர்வு அதிகரித்து கிட்டத்தட்ட கோடுகளுடனான அந்த மண்ணின் கட்டமைப்பும் மாறியது என்றும் மற்றும் அந்த வடிவமைப்பு அமையப்பட்டிருக்கும் 40 ஏக்கரில் மட்டும் இந்த மண்ணின் மாற்றங்கள் நிகழப்பட்டதாகவும் மேலும் அதன் மையத்தில் மாற்றத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவும் கூறினார். மொத்தமாக அந்த இடத்தில் மழை மற்றும் கரிம பொருட்கள் அதிகரித்தன. ஸ்ரீ யந்திரமானது ஸ்ரீ சக்ரா என்றும் அழைக்கப்படும். இது வழிபாடு பக்தி மற்றும் தியானத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு அழகான மற்றும் பல பாகங்களை கொண்ட ஒரு புனித வடிவமாகும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளதாகவும் மற்றும் இதன் தோற்றத்தின் காலம் கண்டறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சக்கரமானது இந்தியாவில் தோன்றிய ஒரு புனித வடிவியலாகும். இந்த ஸ்ரீ யந்திரத்தின் 3 முக்கிய வடிவங்கள் ஆங்கிலத்தில் பிளேன், பிரமிடல் மற்றும் ஸ்பெரிக்கல் ஆகும். யந்திரங்கள் வடிவியல் வடிவத்தில் தெய்வத்தின் வெளிப்பாடுகளாகும். சக்தி வழிபாட்டின் மத்தியில் ஸ்ரீ யந்திரம் புனிதமானதாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது. பண்டைய இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள கோவில்களும் வழிபாட்டு ஸ்தலங்களுமே ஸ்ரீ யந்திரம் மேறு உருவாவதற்கான வழிவகுத்தன. பண்டைய இந்தியாவின் செல்வாக்கு நிறைந்த கம்போடியா, இந்தோனேஷியா மற்றும் எகிப்து போன்ற இடங்களில் ஸ்ரீ யந்திர அமைப்பின் வழியில் வணக்க வழிபாட்டு இடங்கள் மற்றும் பிரமிடுகள் கட்டப்பட்டுள்ளன.
புகழ்பெற்ற கோவில்களுள் சிலவான கம்போடியாவின் ஆங்கோர்வாட் கோவில், இந்தோனேஷியாவின் போரோபுதூர் கோவில் வளாகம், இந்தியாவில் உள்ள ஒரிசாவின் கொனார்க் சூரியன் கோவில் மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆகும். தேவர்கள் அல்லது தெய்வங்கள் யந்திரங்களில் வசிக்கிறார்கள். பூஜை அல்லது யந்திரங்களை வழிபடுவதன் மூலம் தெய்வங்களை குளிர்வித்து கிரகங்களின் தீங்கு விளைவுகளை அகற்றி தாக்கங்களை குறைத்து நல்வாழ்வு அடைய முடியும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு கிரகத்திலும் ஒரு மந்திரம், ஒரு சிறப்பு ஒளி சக்தி இருப்பதைப் போல ஒவ்வொரு கிரகமும் ஒரு யந்திரம் அல்லது சிறப்பு ஆற்றல் வடிவத்தை கொண்டுள்ளது. யந்திரம் என்பது ஒரு சிறப்பு வடிவியல் அமைப்பு. கண்ணுக்கு தெரியும் வடிவம் மந்திரத்தின் ஆற்றல் அமைப்பு மற்றும் அதை குறிக்கும் கிரகம் ஆகும். சில நேரங்களில் யந்திரங்கள் மந்திரங்களின் சக்தியை பிரதிபலிக்கின்றன. மேலும் மந்திரங்களைப் போலவே வலுவாகவும் இருக்கின்றன. ஒரு மந்திரம் கண்ணுக்கு தெரியாத உந்து சக்தியாக இருந்தால் யந்திரம் சக்தி மற்றும் செல்வத்தை பெறவும் தீய மற்றும் நோய்களை துண்டிக்கவும் கிரகங்களின் மோசமான விளைவுகளை துல்லியமாக்கவும் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்கான காணக்கூடிய வழிமுறையாகும். அவை மனிதர்களின் திறமைகளை அதிகரிக்கவும் பொருள் ஆறுதல் மற்றும் ஆன்மீக நன்மைகளுடன் ஆசீர்வதிக்கும் சாதனமாகவும் கூறப்படுகிறது. வேத நூல்களின்படி ஸ்ரீ யந்திரம் 9 பிணைக்கப்பட்ட முக்கோணங்களால் 3.14 அல்லது தெய்வீக எண் பை என்ற சரியான விகிதத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு சாதனமாக வரையறுக்கப்படுகிறது. இதன் புறமானது சதுர வடிவம் கொண்டும் அதன் புறத்தில் 4 டி வடிவமைப்பினை கொண்ட துருத்திகளை கொண்டு அமையப்பட்டுள்ளது. இந்த சதுர வடிவத்தினுள் ஒரு வட்டமும் அந்த வட்டத்தினுள் தாமரை இதழ்கள் இரு வரிசையாக வெளிப்புறத்தை நோக்கியும் அத்தாமரை இதழ்களின் உள்புறத்தில் ஒரு வட்ட வடிவமும் அந்த வட்ட வடிவத்தின் உள்ளே முக்கோணங்கள் 4 வரிசைகளாக உச்சி வெளிப்புறத்தை நோக்கி அமைந்துள்ளன. இயந்திரத்தின் மைய பகுதியில் உள்ள ஒரு புள்ளியானது பிந்து என்று அழைக்கப்படும். இந்த பிந்து என்று அழைக்கப்படும் சிறிய மைய வட்டத்தை சுற்றி உள்ள 9 முக்கோணங்களை கொண்டு 43 முக்கோணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ யந்திரமானது பலவிதமாக விவரிக்கப்படுகிறது. அதில் ஒன்றானது ஓம் எனும் ஒளியின் காட்சி பிரதிநிதித்துவமாக விவரிக்கப்படுகிறது. இந்த பண்டைய சின்னமானது புத்திசாலித்தனமாக கட்டப்படவில்லை என்று கருதப்படுகிறது. ஆனால் அது யோகிக்கு ஆழ்ந்த தியானத்தில் ஆதி ஒளியின் பிரதிநிதித்துவம் போன்று கிடைக்கப்பட்ட ஓம் எனும் ஒளியின் ரூபமாக விளங்குகின்றது. ஸ்ரீ யந்திரமானது ஓம் போன்ற ஒலிகளுடன் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த யந்திரத்தினை ஓம் எனும் சப்தத்துடன் மிக சரியாக பயன்படுத்த தெரிந்திருந்தால் நம்ப முடியாத வியாதிகளையும் குணப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ யந்திரம் ஒரு பழைய சின்னமாக உள்ளது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய தோற்றம் உடையதாக உள்ளது. மனதையும் இதயத்தையும் குணப்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டதாக உள்ளது. எரிசக்தி குணப்படுத்தும் முறை அல்லது ஒளியுடனான சிகிச்சையை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் மன அழுத்தம் மற்றும் மனசோர்வு போன்ற குறைபாடுகளையும் நீக்கும் வல்லமை கொண்டதாக விளங்குகிறது. ஸ்ரீ யந்திரம் என்பது பிந்துவை சுற்றியுள்ள 16 இடைப்பட்ட முக்கோணங்களின் தொகுப்பாகும். பிந்து என்பது சமஸ்கிருத மொழியில் புள்ளி என்பதாகும். நீங்கள் இதை ஒரு தியான கருவியாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் பிந்துவானது உங்கள் விழிப்புணர்வை மேலும் மேலும் ஒரே புள்ளியில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ யந்திரமானது பிரபஞ்சம் மற்றும் மனித உடலின் நுண்ணுயிர் நிலைகளை குறிக்கின்றது. இதில் உள்ள ஒவ்வொரு வட்டமும் மனித உடலில் உள்ள சக்கரங்களை ஒட்டி இருக்கின்றது மற்றும் இது எப்பொழுதும் சுழலும் மற்றும் விரிவுபடுத்தும் பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கின்றது. டோனோஸ்கோப் எனும் வெவ்வேறு ஒலிகளுக்கு ஒத்த வடிவங்களை உருவாக்க பயன்படும் கருவியானது ஓம் எனும் ஒளியினை ஆராயும் பொழுது ஸ்ரீ யந்திரத்தைப் போலவே ஒரு வடிவியல் வடிவத்தை உருவாக்கியது. ஓம் எனும் ஒளியின் எண் பிரதிநிதித்துவமாக 108 எண்ணும் காட்சி பிரதிநிதித்துவமாக ஸ்ரீ யந்திரமும் உள்ளதாக நம்பப்படுகிறது. பிந்துவை சுற்றியுள்ள ஸ்ரீ யந்திரத்தில் தற்போதுள்ள 43 சிறிய முக்கோணங்களில் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அம்சத்துடன் தொடர்புடைய ஒரு தெய்வத்தை பிரதிபலிக்கின்றது. இது ஸ்ரீ சக்ரா தேவியின் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் மற்றும் அவரின் வடிவியல் வடிவமாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது வேறெந்த அறிவாற்றலையும் அல்ல, வேதாந்தத்தின் மைய பாடங்களை குறிப்பதும் அல்ல.
உச்ச தியான நிலையில் சுயமாய் யோகிக்கு தோன்றியது என வடிவியல் முனிவர்கள் கூறுகின்றனர். இது யோகிகளுக்கு ஒரு புனித யாத்திரையை போன்றதாகும். ஒவ்வொரு படிநிலையிலும் யோகி அடித்தளத்திலிருந்து மையம் நோக்கி செல்கிறது, இறுதியில் பிரபஞ்சத்துடன் இணைகிறது. யோகிகளுக்கு ஸ்ரீ யந்திரமானது பிரபஞ்சத்தோடு அவர்களை இணைக்கும் ஒரு கருவியாகும். பெங்களூரிலிருந்து சுமார் 335 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ருங்கேரி கோவிலில் குறைபாடற்ற ஒரு சரியான இயந்திரம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தியானம் என்பது மனிதனின் மனத்தை ஒருநிலைப்படுத்த உதவும் ஒரு பயிற்சியாகும். பற்பல மிருகங்களின் குணத்தை உள்ளடக்கி இருக்கும் மனிதனானவன் அவற்றிலிருந்து முழுமையாக விடுபட்டு உயர் ஞானம் பெற உதவும் சாதனமாகும். ஆனால் அகத்தை தூய்மைப்படுத்தும் தியானத்தினை பின்பற்றிவிட்டு இயற்கைக்கு புறம்பாக நடப்பதனால் அதன் முழு பலனை அடைவதென்பது இயலாத ஒன்றாகும். மனிதனானவன் தன்னை இயக்கும் இயற்கையின் அதிபதியாகவும் இயற்கையை மாற்றியமைக்கும் சக்தி தன் ஒருவனுக்கே உண்டு என்ற அகந்தையோடும் வாழ்கிறான். உண்மையில் தன் உயிர் கொண்டு உயிரீட்டும் இயற்கை தன்னுடைய தேவைக்காக எவரையும் சார்ந்திருக்கும் ஜீவனல்ல, அதுவே அனைத்திற்கும் மூலமாகும். இப்படிப்பட்ட இயற்கையின் பொறுமையை பலவீனமாக கருதுவதென்பது அப்படி கருதுபவர்களின் பலவீனமாகும். இயற்கையின் இரகசிய அதிசயங்களுக்கு இதுவே சான்றாகும். இனி நாம் வாழ இடம் தந்து நம்மை பேணிக்காக்கும் இயற்கையை மதிப்போம், நிர்மலமான பொறுமையை போற்றுவோம்.